விஜய் நல்லா தான் பேசியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு படத்தில் நடித்து சொன்ன மாதிரியே செயல்லையும் செயல்படுத்துவாருன்னு நம்பிக்கை தான். கண்டிப்பாக எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அவர் செய்யணும், உதவி பண்ணணும். எவ்வளோ அநாதை குழந்தைங்கள் இருக்குது அவங்களுக்கும் செய்யணும். ஆனால் விஜய் தான் வரணும் இந்த வாட்டி. ஏன் நீங்கள் விஜய் தான் வரணுன்றதில்ல? மாற்றம் இருக்கட்டும்மே, எம்ஜிஆர் கட்சி வரும், அதை விட்டால் கலைஞர் கட்சி வரும். இந்த வாட்டி மாற்றம் இருக்கட்டுமே, அவர் தான் வரட்டும், மக்களுக்கு செய்யட்டுமே. அதனால் விஜய் வரணும். விஜய் கண்டிப்பாக செய்வார், சொன்னதை செய்வார் கண்டிப்பாக. மக்கள் மத்தியில் பெருமான் ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக. விஜய் தான் வரணும், விஜய்க்கு தான் எல்லாருமே போடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் விஜய்க்கு தான் இந்த வாட்டி போடுவோம். தலைவர்களோட பேச்சு அவர் கேட்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்பேத்கர் வந்து கடைசியாக இந்து மதத்தை விட்டு வெளியில் வரும்போது வந்து பகவத்கீதை எரிச்சு, நான் இனி இந்து மதத்தில் இருக்க மாட்டேன்னு தான் வந்தார். அவர் பகவத்கீதை எரிச்சவர், சரிங்களா? அப்போ இவருக்கு பிரசன்ட் பண்ணுறாங்க பகவத்கீதையை. அவர் அம்பேத்கரை நான் என் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டுறேங்கிறாரு. அப்படின்னா பகவத்கீதை எடுத்துக்கிட்டவரை நான் எப்படி இவரை நாங்கள் நம்ப முடியும்? அப்போ அவர் கொள்கையிலேருந்து அவரே முரண்படுறாரு. அதே போல் பெரியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரியார் வந்து இறை மறுப்புங்கிறது ஏதோ எடுத்து எடுப்பில் அவர் வரல. வர்ணாசிரம் தர்மங்கிறது மேலே இருந்து படித்தவன் பிராமணர், அதுக்கடுத்து சத்திரியர், அதுக்கடுத்து வைசிகர், அடுத்து சூத்திரன். இப்படி படைச்சது வந்து நான் படைச்சதை நானே மாற்ற முடியாதுன்னு சொல்கிறார். யார் கடவுள்? மூணு நாலு வகை வர்ணத்தை படித்து என்னை கீழே படைச்சிட்டேங்கும்போது வந்து என்னை இப்படி கடைசி வரைக்கும் இழிநிலையே ஆக்கிட்டே, இப்படி நீ ஒரு கடவுளான்னு கேட்கும்போது தான் அவர் வந்து கடவுளை எதிர்க்கிற சூழலுக்கு வராரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது இல்லாமல் இவர் வந்து கடவுள் மறுப்பை மட்டும் நான் எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி சொன்னால், அதே போல் மற்ற மதங்கள் கடவுள் நான் மதத்தை படைச்சேன்னு சொல்லலை, ஜாதியை படைச்சேன்னு சொல்லலை, வர்ணத்தை படைச்சேன்னு சொல்லலை. இந்து மதம் மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த வர்ணாசிர தர்மத்தை நான் படைச்சேன்னு சொல்லும்போது வந்து அவருக்கு அந்த இதிலிருந்து கடவுள் ஏன் என்ன இப்படி வச்சிருக்காருங்கும்போது கடவுள் மறுப்பை தவிர வேறு இது பண்ண முடியல. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இது நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா, கடவுளை ஏற்றுக்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசியம் பேசின எல்லாருமே கடவுளை ஏற்றுக்கிட்டு தான் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி மாற்றங்களை கொண்டு வர அணங்கட முடியல. ஆனால் இவர் எங்கே வந்து கடைசியில் நின்னார்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இறை மறுப்புங்கிற இடத்துல வந்து நின்றனால தான் திராவிட இயக்கங்கள் இவ்வளோ இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அந்த இதை விட்டுட்டு நான் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவோம் வந்து அங்கேயும் அவர் முரண்படுறாரு. இப்படி அதே போல் ஊழலை ஒழிப்புங்கிறாரு. நான் வந்து உண்மையில் விஜயோட முதல் படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நாளே பார்க்கக்கூடியவன் தான். ஆனால் அவர் டிக்கெட்டை 150 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கும்போதே 850 ரூபா டேக்ஸ் இல்லாமல் போகுது, அங்கே ஊழல் தொடங்கிறது. இதை இவர் சரி பண்ணாமல் ஊழலை மட்டும் சரி பண்ணணும்னு வரும்போது வந்து அங்கேயும் அவர் முரண்படுறார். சம்பளம் எப்படிங்கிற நமக்கு தெரியாது, அது அவரோட இன்டர்னல் வச்சுக்கிடுவோம். இது பொதுமக்கள் அவர் ரசிகர்களை பாதிக்கப்படும் போது அதை கூட அவரால் கொஸ்டின் பண்ணி அந்த 850 ரூபாய் அவங்களுக்கு லாபம் பண்ண முடியாதவர் எப்படி நாட்டின் 8 கோடி தமிழர்களுக்கு வந்து செஞ்சிருவார். கார் ஒன்று உங்களுக்கே தெரியும், முன்னாடி இஷ்யூ வந்தது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண அப்படின்ட்டு, அந்த இறக்குமதி பண்ணுற ஜிஎஸ்டி பணம், அந்த இதுக்கு வரி கட்டுற பணம் மக்களுக்கு தான் பயன்பட போகுது, அது வேறு யாருக்கும் கிடையாது. அவரே அவர் வரியை கொடுக்கறதுக்கு தயார் இல்லைங்கும்போது எப்படி இவனி இவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிடுவார் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் கொஞ்சம் விளக்கினா நல்லாயிருக்கும். அவர் ஃபஸ்ட்டு நின்று அவர் எதிர்ப்பு ஓட்டு என்னன்னு பண்ணால் மட்டும்தான் நம்ம அவர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்காருன்னு தெரியும். அதை ஓட்டிட்டு இவர் வந்து நான் பலசாலியாக இருக்கேன், எல்லோரும் வந்து என்னை கெட்டி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கும் பங்கு தருவேன் வான்னு சொல்லி சொல்லும்போது வந்து அப்போ அது அவரோட திரும்பவும் சொல்கிறார். அது அவரோட நம்பிக்கை அவரே இல்லைங்கிற மாதிரி வெளிப்படுத்துறாரு. இப்போ இவர் என்னத்தை மாற்றத்தில் சொல்லிட்டார், ஊழல் ஒழிப்புங்கிறது உலகத்திலே எங்கேயுமே அது சாத்தியப்படாத ஒன்று. அதனால தான் இவரே இவர் கட்சியில் இருக்கிற நம்ம இப்போ இவர் தொண்டர்களுக்கே செய்ய முடியாத எப்படி மக்களுக்கு செஞ்சிருவார். திமுக அந்த 3 ஆண்டு ஆட்சியில் இந்த ஊழல் பண்ணிச்சு. நான் கேஸ் போடுங்க, உங்களுக்கு எத்தனையோ வக்கீல் அணி இருக்கு, இது இருக்கு, நீங்கள் அதை வச்சு அவரை அவங்கள நீங்கள் கூண்டில் ஏற்றுங்க. அதை விட்டுட்டு பொத்தம் பொதுவாக ஒரு மேடை பேச்சில் ஊழல் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை இது பண்ணி போக முடியாது. நீங்கள் கேஸ் போட்டு அதில் இப்போ ஜெயலலிதா மேலே வந்து அந்த அம்மா மேலே கேஸ் போட்டதே சுப்பிரமணிய சாமி தான். அதுக்கப்புறம் அந்த கேஸை முன்னெடுத்து தான் கடைசி அது ஒரு தீர்ப்பு வந்து அது இதாச்சு. அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லா ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் அதை வந்து செய்யுங்க. அதை விட்டு ஊழல் மட்டும் ஒரு இதில் கடந்து போக முடியாது. அது இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி புள்ளி ஓரமாக சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்கும். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி மற்ற துறையில் அவருக்கு வந்து நெகட்டிவ் ஓட்டுன்னு ஒன்று கிடையாது.
அவர் ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே பாசிட்டிவ் ஓட்டாக தான் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அஜித் சாரோட ஃபேன்ஸு, விஜய் தளபதி தல ஃபேன்ஸுன்னு சொல்லி அவங்களோட அந்த சோஷியல் மீடியா இது பயங்கரமாக மோதல் இருக்கும். அதே போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் வரும்போது வந்து ரஜினி சாரோட ஒரு இது, அப்படி அரசியலுக்கு வரும்போதே அவர் வந்து ஒரு ஆண்டி ரஜினிகாந்த் சார் அவங்களோட இதோட தான் உள்ளே வராரு. அதனால் அதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். அவருக்கு வந்து நெகட்டிவ்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. இவர் என்று போடும்போதே அந்த ரெண்டு தரப்பையும் எதிர்த்து அதிலிருந்து எந்த அளவுக்கு வராருங்கிறது தான் இது. இதை நிறைய விமர்சகர்களும் பேச தவறுறாங்க, அதனால் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில முக்கியமான கருத்துக்கள்லாம் அவர் சொல்லியிருந்தார், அதே மாதிரி அவரோட கொள்கைகளை பற்றி சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் வந்து சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே சமமாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அண்ட் மெயின்டிங் பழைய மாவுகளே அரைக்காமல் புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். நிறைய பேர் விமர்சிக்கலாம் இந்த மாதிரி அவர் வந்து படத்தில் வந்து பேசுகிற மாதிரி இங்கே மேடைகள்லையும் பேசிட்டா இவர் அரசியல் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். நிறைய அரசியல் பின்புலன்லேருந்து வராமல் இருந்தாலும் அரசியலை பற்றி நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கற்றுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின்டிங் அவர் கூட இருக்கவங்க பந்தா காமிக்காமல் அரசியலில் சில பேர் வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் பந்தா காமிச்சிட்டு சுற்றி இருக்க கூட்டத்தை நம்பாமல் இவர் மட்டும் அரசியலை நம்பி மக்களை நம்பி எஃபர்ட் போட்டார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டாரு, அவரை நம்பி இவ்வளோ மனுஷாலும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் கூட்டணி வைக்காமல் தனிச்சையாக போட்டிட்டு ஒரு ஒன்றில் சொற்ப இடங்களில் அவர் ஜெயிச்சா கூட அவரோட கட்சிக்கு முதல் தடவை மீட்டிங் முடித்து நம்ம இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கோம், ஒரு 4-5 தொகுதியாச்சும் ஜெயிச்சிருக்கோம்னா அதுவே அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும். ஏன்னா மக்களோட மைண்ட் வந்து மாறிடுச்சு. முன்ன வந்து இப்போ தொலைக்காட்சிகளிலையும் பேப்பர் டெய்லி நாளிதழ்களையும் பார்த்து வளர்ந்த மனுஷங்க எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சு. குழந்தையாலேருந்து பெரியவங்க கிட்ட வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது, எல்லாருக்கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது. ஸோ மக்கள் நிறைய விஷயத்தில் தெளிவாயிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன இடத்துல தப்பு நடக்குதுன்னா ஃபஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, சோஷியல் மீடியாவில் அதை பின் பாயிண்ட் பண்ணி போட்டு நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பான்மையாக ஒரு எதிர்கட்சி தலைவராக வர வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணியில் என் கூட கூட்டணி வச்சா ஆட்சியில் சரி பங்கு தருவேன் அப்படின்னு அது யாருமே வந்து முன்னாடி எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க. நான் எடுத்தோடனே வந்து கட்சி ஆரம்பிப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நான் இதில் தான் வருவாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வரீங்களா வாங்க, உங்களுக்கும் நான் வந்து கூட்டணியில் வந்து என்னோடய ஆட்சியில் உங்களுக்கு சரி பங்கு தரேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட், நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு அகென்ஸ்டாக பேசுகிறதுக்கு, போட் சைடும் இது பண்ணியிருக்காங்க, அவர் எல்லாரையும் தாக்கி பேசியிருக்காரு. அவர் தனியாக நின்னாலே ஜெயிப்பார், அவர் வந்து அவரோட பெரும்பான்மையை நிரூபிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓட் பங்கியில் விஜயகாந்த் ப்ளஸ் சீமான்லாம் வாங்காததை முதல் இதுலேயே தேர்தலையே வாங்குவார், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இது பண்ணுவார். சிஎம்மா ஆகலனாலும் எதிர்கட்சியாவது ஆகிற தகுதி அவருக்கு இருக்கு, அந்த ஸ்பீச்லேயே தெரிஞ்சுது. அவர் மக்களுக்காக நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அந்த நடந்து போன அந்த ராம் இருக்குல்ல, அதில் எல்லாரும் வந்து அந்த கட்சியோட டவல் அது வந்து இது பண்ணாங்க. அது எடுத்து எடுத்து போடுறதுலாம் பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகவத்கீதை அதுக்கப்புறம் பைபிள் குரான் அரசியல் இது எல்லாத்தையுமே அதை வந்து கடைசியாக அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஏ கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் என்ன பண்ணார், அவரே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டார். சௌந்தரராஜன் போய் அவரை போய் அக் பண்ணுறாரு, அந்த அக் பண்ணுற இதில் கூட அந்த புக்ஸ் அப்படியே அவர் கையில் வச்சுட்டு தான் ஓகே ஓகேன்னு சிரிச்சுட்டு இது பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணுது, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவர் நல்லது தான் செய்வார் அப்படின்னு தோணுது. அவருக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி வந்து நம்ம விஜயகாந்தை வந்து செத்துட்டதுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து கொண்டாடணுமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கிறப்பயே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சான்ஸே கொடுக்காம அவங்கள ட்ரோல் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இவர் அரசியலில் இல்லாதப்பையும் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 234 தொகுதி அந்த அத்தனை பேரையும் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மூணு இது வந்தவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தால் அவரோட மைண்டு இதுவாக இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பாரு. அந்த யோசிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வார் தான் தோணுது. என்னோட ஓட்டு அவருக்கு தான். நான் விஜய் ஃபேன் இல்லை, நிஜமாக விஜய் ஃபேன் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் விஜய் ஃபேன். என் ஃப்ரெண்டு அவளை அவரை பற்றி சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு விஜய் வந்து படம் பிடிக்கும் அவ்வளோதான், நான் விஜயோட ஃபேனு அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஓட் போடணும். நான் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்டயும் சொல்லணும், எங்கள் ரிலேஷன் கிட்டலாம் சொல்லி அவருக்கு ஓட் போடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ ஏன்னா சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ நம்ம தான் எடுத்து சொல்லணும் இப்படிலாம் பண்ணுறாங்க, அவருக்கு அகென்ஸ்டாக அப்யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நியூஸில் வந்து நம்ம பார்க்குறது எதுவுமே நம்ம நம்பக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த சேனலில் என்ன சொல்கிறான், அந்த சேனலில் என்ன சொல்கிறான் அப்படிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவருக்குன்னு ஒரு சேனல் இல்லை, ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு ஒரு சேனல் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு சேனல் இல்லை. ஆனால் அந்த நடுநிலையாக
ஃபேமஸாக இருக்க இந்த சேனல்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களாகி நம்ம தான் அனலைஸ் பண்ணணும், இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி அவருக்கு இது பண்ணணும். அது தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் விருப்பம் வந்த வேண்டி சொல்கிறார், நான் விட்டு விட்டு வந்தேன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, அப்போ நீ எதுக்கு நீ விட்டு வரணும், மக்களுக்காக என்ன பண்ண போகிற, ஒன்றும் ஒன்றும் நடக்கிறது தான் நடக்குது. இவர் வந்து என்னால் மாற்ற முடியும், வண்டி வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம், உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ வேண்டி வந்து, ஒரு 5 கோடி, அதுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், 10%, எவ்வளோ நான் டிரைவிங் அதெல்லாம் நான் சொல்கிறேன், 5 கோடிக்கு எவ்வளோ, ஒரு 50 லட்சரூபா டேக்ஸ் கட்டணும், 50 லட்சரூபா கட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். உன்னால் 50 லட்சரூபாவே கட்ட முடியாது, எங்களை 8 கோடி மக்களை எப்படி நீ காப்பாற்றுவேன், எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், 50 லட்சரூபாவில் உன்னால் பண்ண முடியாது, 50 லட்சரூபா கவர்மெண்ட்டு கட்ட முடியல, அது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த விவசாயம் அந்த மாதிரி வேலை செய்கிற பணங்களுக்கு தான் அந்த டேக்ஸ் பணம் போகுது. அதே ஒன்றும் கட்ட முடியாது, 8 கோடி மக்கள் என்ன பண்ண போகிறேன், எல்லாரும் சொல்லிடலாம் இது மாதிரி நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு. ஏன்னா இது முன்னாடி நம்ம காமராஜர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து சத்துணவுலாம் சொல்கிறார், சத்துணவு அவர் அங்கே பார்த்துருக்காருல்ல, அப்படியேப்பட்ட காமராஜருக்கு அவருக்கு ரெண்டாவது ஜெயிக்க விட்டாங்களா. அரசியலுக்கு வர்றவங்க வந்து அந்த சாய ஆரம்பத்துலேருந்தே இருக்கணும். இவர் எப்படி பேசுகிறாருக்கா, நம்ம சின்ன ஆள் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அந்த பாணியில் இவர் கொண்டு வர்றாரு வார்த்தைகளை. அதை படிப்படியாக ஒரு மாற்றி அரசியலுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்குன்னு ஒரு செயல் இருக்குது, அது பிரகாரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எடுத்த சப்ஜெக்டெலாம் நம்மளுக்கு நல்ல சப்ஜெக்டு தான், எதுவுமே குறை சொல்ல முடியாது. வந்து அந்த அவன் சொன்ன மாதிரி அந்த செயலில் காட்டணும், அதை வார்த்தையால் காட்டக்கூடாது. காரணம் இதோட பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாமே பின்தங்கி போச்சு, நமக்கே தெரியும் அவருக்கும் தெரியும். அது இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, பல நாள் யோசனை பண்ணி வேணுமா வேண்டாமா, சரி எதாவது நம்மளால முடிஞ்சது நல்லது செய்யலான்றது உண்மையிலே அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாருமே தனிச்சு தாங்க முதல்ல நிற்க ஆசைப்படுறாங்க, அப்புறம் அவங்களா கூட்டம் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் முன்னாடியே ஒரு சொல்லிட்டு அதை பாராட்ட வேண்டிய விஷயம், விஜயகாந்த் வந்தால் அப்படி அந்த மனுஷன் நல்ல மனுஷன் யாருமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எவ்வளோ போராட்டி பார்த்தாரு, ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சா நம்ம பேர் காட்ட முடியும்னு எதிர்கட்சி தலைவராக வந்தார், ஒரு இடத்துல கொஞ்சம் சீட்லாம் வாங்கினார். அதில் அதே மாதிரி இதுவும் கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இதில் பேர் வாங்க முடியுமே தவிர தனித்து நின்னெல்லாம் இதெல்லாம் இதை விட பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஆமாம், அதாவது சுயமாக வர்றதுன்றது ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்கட்சியாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுமாரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதுவும் நான் சென்னை வாசி, அவர் ரெண்டுத்தையும் சொல்கிறாருங்கள, திராவிடமோ தமிழ் தேசியமேன்றது வர வைக்கத்தக்கது. தமிழ்நாடு பொறுத்தவரை எல்லா மதமும் ஒன்று தான், அதில் வந்து உங்களுக்கு டவுட்டு கிடையாது. எடுத்த உடனே யாரும் வெற்றி பெறுதா சரித்திரம் இல்லை. விஜயகாந்த் ஏற்கனவே கஷ்டப்பட்டுலாம் இருக்கார், சினிமா வச்சு சொல்ல முடியாது, இப்போலாம் தெளிவாகிறாங்க மக்கள். இப்போ சினிமா மோகம்லாம் அவ்வளோவா தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ சினிமா மோகன்றது வந்து நம்ம அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. நேற்று ரெண்டு கட்சியை பற்றி சொல்லிக்கிறாரு, அது கட்சியை சொல்ல நான் விரும்பலை, ஆனால் மக்கள் தெரிஞ்சுப்பாங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்கள்ல. நான் இப்போ எடுத்த உடனே நான் ஒரு ஓட்டு போட மாட்டேன், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இதே நாங்கள் பெரியார் இஷ்யம் அம்பேத்கர் இஷ்யம் நான் எடுத்தோன்னே டக்குன்னு மாற முடியாது. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து 50 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி ஆண்டுன்னு இருக்காங்க. எல்லார் மக்களும் நினைக்கிறது தான், புதுசாக ஒரு ஆள் வரணும், புதுசாக மக்களுக்காக சேவை செய்யணும், மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எல்லாரோட மனசில் உள்ள கருத்து தான் அது. இப்போ நடிகர் விஜய் வந்திருக்காரு, பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் அவர் கொள்கையெல்லாம் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி இருப்பேன் இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்கிறாரு, எதிர்பார்க்குறோம். மக்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்கணும், கேட்குற வழியும் கேட்டுட்டு கடைசியில் போய் யாருக்கோ போட்ட மாதிரி தான், இத்தனை வருடங்கள் அப்படி தான் மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக பண்ணணும், ஒரு புதுமையான ஒரு இதை கொண்டு வந்தால் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அது நல்லாயிருக்கும். எல்லோரும் அதான் எதிர்பார்க்குறாங்க, நானும் கூட அதான் எதிர்பார்க்குறேன், புதுசாக ஒன்று வரணும், மக்களுக்கான எல்லா திட்டங்களும் எல்லாருக்கும் எல்லாம் போகணும், தலைமை பொறுப்பு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா இவர் தலைமை பொறுப்பில் வந்து கரெக்டாக எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்தோ சீமானோ இன்னும் நிறைய வந்தாங்க, அவங்களால ஏன் வின் பண்ண முடியலன்னா அவங்களும் இதே மாதிரி கருத்துக்களை தான் சொல்லியிருந்தாங்க. மக்கள் தான் இதுக்கு தீர்மானிக்கணும். நைட்டு ஃபுல்லும் ராமாயணக்கிட்ட கடைசியில் சீதைக்கு ராம சித்தப்பாங்கிற கதையாக இல்லாமல் மக்கள் தீர்மானிக்கணும், யாரை கொண்டு வந்தால் நல்லா இருக்கணும், யார் வரணுங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் சரியாக பண்ண மாட்டாங்களே, கேட்குற வழியும் கேட்டு கடைசியில் வந்து நான் போனோம் அந்த கதையாக போனோங்கிற மாதிரி தான் இருக்குது. அரசியல் ரீதியாக இப்போ தான் கலங்காண்டார் அவர், அவரோட ரசிகர்களை வச்சு பார்க்குறாரு. இவர் கீழே உள்ள ஆளுங்க சரியாக இருக்கணும், அது அப்போ தான் அரசியல் நீடிக்க முடியும். ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற கூட இருக்க அத்தனை மினிஸ்டர்கள் என்னென்னா அவங்க இனம் சார்ந்து அவங்களோட உறவு சார்ந்து பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவர் பண்ணி புண்ணியமே இல்லாமல் போயிடும். ஏன்னா இவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி கீழே இருக்க ஆளுங்களும் தெளிவான ஆட்களாக போடணும். ஒரு திட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் போகணுங்கிறாரு, அப்போ எல்லாத்துக்கும் போகணும். ஒரு இனத்தை சார்ந்தோ இல்லை உறவினர்களோ சொந்தக்கார மாமா மச்சாங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா அப்புறம் அது பழைய கதவு தொடடி கதையாக தான் ஏற்கனவே இந்த அரசியல் மாதிரி தான் ஆகிடும். அதனால் அவர் கீழே உள்ள ஆட்களை வந்து தெளிவாக வச்சுக்கணும், சரியாக இருக்கணும்.
எல்லாத்துக்கும் எல்லாம் போகணுங்கிற மாதிரி சரியாக ஆளை வச்சுருந்தாருனா கரெக்டாக இருக்கும். விஜயகாந்த் சார் இது பண்ணதுலேயே அவங்க கொஞ்சம் நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் ஒருவேளை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அதனால் இவருக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறையா விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது, கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் மேலே நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது அவர் பண்ணணும்ல, அது அவர் பண்ண அது பிடிச்சா கண்டிப்பாக. விஜய் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவாருன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓகே. நல்லா பார்க்குறேன். இப்போ மெயினாக இப்போ டூ பார்ட்டிஸ் தான் மெயினாக அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி வந்தால் இன்னும் காம்படிஷன் இருக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் இப்போ நிறைய சேஞ்சஸ் இப்போ அஞ்சு வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன். டிஎம்கே நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கா. நான் இன்னும் சேஞ்சஸ் பண்ணலான்ட்டு எதிர்பார்க்குறேன். இப்போ தள்ளுபடி வந்ததுனால இன்னும் சேஞ்சஸ் நடக்கும்ன்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தள்ளுபடி இப்போ பார்த்தேன்னா இப்போ எப்போவுமே சப்போர்ட் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ யங்கர் ஜெனரேஷன்ஸ் இப்போ பார்த்தேன்னா டீனேஜர்ஸ் இப்போ 20 to 30 இயர்ஸில் பார்த்தேன்னா நல்ல இப்போ சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அவங்க இப்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவங்க பார்க்கும்போது நல்ல கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ட் ஃபிகராக பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு கொஞ்சம் ஓகே இவங்க மேலே நம்ம ஓட் போட்டோம்னா நல்ல சேஞ்சஸ் நடக்கும்ட்டு அந்த மாதிரி அவங்க தள்ளுபடிக்கு இப்போ கண்டிப்பாக அது சப்போர்ட் கிடைக்கும்.